ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எப்படி ரிடக்ஷன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே ஒரு நிமிஷத்தில், ஓகேவா? எந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலும் அதான் ஓவர் லவுடாக இருந்தால் இதில் ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு ஃபேன் ஓடுற சவுண்டு, இல்லை ஒரு கிரைண்டர் மிக்சி டிவி சவுண்டு, ஓகே லிட்டில் பிட் கார் பைக் சவுண்ட், அது வந்து சின்ன சின்ன சவுண்ட்லாம் வந்து இதில் இந்த ஆப் மூலிமா வந்து ரிடக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆப் ரிடக்ஷன் பண்ணுற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெசி ஆடியோ எடிட்டர். இந்த ஆப் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபைல் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நான் வந்து அந்த ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி பேக்ரவுண்ட். இப்போ இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அதுவும் ஒரு மாதிரியே வந்து சவுண்ட் வந்துகிட்டு இருக்கோம். இந்த சவுண்ட் வந்து நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். சாம்பிள் நம்பர் 1. தேங்க்யூ. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த 3 டாட் இருக்கும் ரைட் சைட் டாப் கார்னரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிருங்க, நார்மலைஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ காய்ஸ், உங்களோட ஆடியோ வந்து லவுடாக இருக்கிறதுக்காக ரிடக்ஷன் பண்ண போகிறது. ஓகேவா? இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் நாய்ஸ் டிடெக்ஷன் ஆப்ஷனே வரும். ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த ஆடியோவோட சாம்பிள் நம்பர் 1. தேங்க்யூ. இந்த 3.3 கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட்ஸில் போயிருங்க, நாய்ஸ் டிடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், அப்ளை கொடுங்க. இப்போ இந்த ஆடியோ வந்து நீங்கள் கேளுங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி பேக்ரவுண்ட் நாய்ஸ். இப்போ இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிடக்ஷன் ஆகிடும். ஒரு நிமிஷத்தில் இப்போ நான் பேசுகிற ஆடியோ மட்டும்தான் வந்து லவுடாக கேட்கும். இந்த ஆடியோவோட சாம்பிள் நம்பர் 1. தேங்க்யூ. இந்த ஆடியோ எப்படி சேவ் பண்ணால் சேவ்னு இருக்கும் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரீநேம் கொடுக்கணுன்னா கொடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து QWE சும்மா ஏதோ ஒன்று கொடுக்குறேன், டன் எழுத்துறேன், அடுத்து சேவ் எழுத்துறேன். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் பல வீடியோவுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தால் இந்த வீடியோ பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. It's caught in the crossfire.